பொன்னியின் செல்வனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு ரெடி ஆயிட்டு. டைரக்டர் மணிரத்னம் சார் அவரோட முழு மூச்சோட இந்த படத்தை எடுத்தே தீர்வேன்னு அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை டைரக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த படத்துல கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, விக்ரம்னு நட்சத்திர பட்டாளமே உள்ள கலையிறங்கியிருக்காங்க. மார்ச் மாசம் தான் மூவி கேரக்டர்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணாங்க. கல்கி இயக்குன இந்த பொன்னியின் செல்வன் 1950 1954 வரைக்கும் ஒரு தமிழ் மேகசின்ல பார்ட் பார்ட்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையை ஒரு 5 வாலியமா இருக்கிற புக்கா வெளியிட்டாங்க. பொன்னியின் செல்வன் கதை இங்கிலீஷ்ல த சன் ஆஃப் பொன்னியின் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த கதை எழுதுறதுக்காகவே ஒரு கிளியர் ஐடியாக்காகவே கல்கி ஸ்ரீலங்காக்கு 3 முறை டிராவல் பண்ணி இந்த கதைக்கு தேவையான வலுவை சேர்த்துட்டே வந்தாங்க. இந்த கதை சோழ நாட்டுல அருள்மொழிவர்மன், இப்போ ராஜராஜ சோழன்னு சொல்லப்படுற அவர்தான் பொன்னியின் செல்வன் சொல்லி இந்த கதையை இயக்கியிருக்காங்க. இந்த கதையில மட்டுமே மொத்தம் 50 மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்களாம். அதனாலேயே இந்த புக்கு நம்ம படிக்கும் போது சில குழப்பங்கள் ஏற்படும். இந்த புக்கு படிக்காத 70s and 80s கிட்ஸ் இருக்கவே முடியாது. ஆனா நம்ம இப்ப புக்கை படிக்கவா செய்யறோம். அதனால நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இந்த கதையை புரிவிக்கிறதுக்காக பல டைரக்டர்ஸ் இந்த புக்கை ஒரு கதையை ரிலீஸ் பண்ணணும்னு பல முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனா இப்போ எத்தனோ டேரக்டர்ஸ் தோல்வி அடைஞ்சாலும் மணிரத்னம் சார் இந்த படத்தை எப்படியாவது முழு மூச்சோடு எடுத்து முடிக்கணும்னு இப்போ வரைக்கும் இந்த படத்தோட டைரக்ஷன்ல ரொம்பவே ஈடுபாடோடு இருக்காரு. 5 வால்யூமா ரிலீஸ் பண்ண இந்த புக்கை 2 பார்ட்டா படமாக தயாரிக்கலாம்னு மணிரத்னம் சார் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த கதையை இப்படி தயாரிக்கணும்னு இவருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த படமே பாகுபலி தான். பாகுபலி 2 பார்ட்டை ரிலீஸ் பண்ணாலும் அதிக அளவுல வெற்றி தந்த அந்த படம் மாதிரியே இந்த படத்தையும் 2 பார்ட்ட ரிலீஸ் பண்ணலாம்னு அவர் முடிவு பண்ணாரு. பொன்னியின் செல்வனோட ஃபர்ஸ்ட் பார்ட் செப்டம்பர் 30 ரிலீஸ் பண்றதா இருக்காங்க. படத்துல நடிக்கிற நட்சத்திரங்களோட மூவி கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணதுல விக்ரம் ஆதித்ய கரிகாலனாகவும், ஜெயம் ரவி விக்ரமோட தம்பியாக ராஜராஜ சோழனாகவும், இவங்க ரெண்டு பேருக்கும் தங்கையாக த்ரிஷா குந்தவியாகவும் இதுல நடிக்கிறாங்க. இந்த படத்துல கார்த்திக் வந்தியத்தேவனாகவும், ஐஸ்வர்யா ராய் ஒரு நெகட்டிவ் ரோலாக நந்தினியாகவும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த போஸ்டர்ல கார்த்திக் பாக்குறதுக்கு நம்மளோட 1000 ஒருவன் கார்த்திக் மாதிரியே தான் இருக்காரு. ஆனா இத பாக்குறதுக்கு உங்களுக்கு கார்த்திக் ஒரு நெகட்டிவ் ரோல்னு தோணும். ஆனா இந்த படத்திலே ரொம்பவே நல்ல ஒரு மனப்பான்மையோட ஒரு நல்ல அரசராக தான் கார்த்திக் இருக்காரு. பொன்னியின் செல்வன் படத்தை மணிரத்னம் சார் 2010 விஜயும் மகேஷ் பாபு வச்சு இயக்குறதா இருந்தாரு. ஆனா சில பல தடைகளால அந்த படம் கைவிடப்பட்டது. பலரோட கனவுகளும் இப்போ வேற வகையில நிறைவேறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துல ஜெயராம் ஆழ்வார்க்கடிய நம்பினும், ஐஸ்வர்யா லட்சுமி பூங்குழலி கேரக்டர்ல நடிக்கிறாங்க. மட்டும் இல்லாம இந்த படத்துல பிரபு அனிருத பிராமணாயர் கேரக்டர்லயும், சரத்குமார் பெரிய பல்லுவேற்றாயரும், பார்த்திபன் சின்ன பல்லுவேற்றாயும் நடிக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல லால், கிஷோர், அஸ்வின், சுபிதா, ரஹ்மான்னு பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் படத்தை சினிமாட்டோகிராஃபி பண்றது ரவிவர்மன். முழுக்க முழுக்க தமிழ் இலக்கிய படமான இந்த படத்தை எம்ஜிஆர் 1955 வருஷத்திலே படமாகணும்னு நினைச்சாரு. பல விதமான தடைகளால இந்த புக்கை படமாக்க முடியல. அதுக்கப்புறம் டைரக்டர் செல்வராகவன் சாரும் இந்த புக்கை படமாக்க நினைச்சாரு. அவராலேயும் ஆக்க முடியாம இப்போ மணிரத்னம் சார் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் இலக்கியமா இருக்கிற இந்த கதை சோழ காலம் எப்படி இருந்துச்சு, அது கூட சேர்த்து சில இமேஜினேஷனும் அவங்களோட படைபலம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த கதையில இருக்கும். இது எல்லா தமிழ் கலைஞர்களுக்கும் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேரக்டர் ரிவீல் அப்போ அவங்கள தனித்தனியாக ஃபோட்டோஷூட் வைக்காம அந்த படத்தில் இருக்கிற பார்ட்டை தான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே 6 லுக்ஸ் இருக்குமா, அதில் ரொம்பவே பெஸ்டாக இருக்கிற லுக்ஸை பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல விக்ரமோட காஸ்டியூம்ல இருந்து எல்லாரோட காஸ்டியூம் பாத்தீங்கனாலே சோழன் ஆண்ட அந்த நேரத்துல அவங்க என்னென்ன காஸ்டியூம் போட்டாங்களோ அது மாதிரி பக்காவ ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ட்ரீசரை July 7 தஞ்சாவூர் பெரிய கோயில இருந்து ரிலீஸ் பண்றதா இருக்காங்க. இதுக்காக தஞ்சாவூர் கோயில் சன்னதியிலையும் அங்க இருக்கிற போலீஸ் டீம் பெர்மிஷன் வாங்கியாச்சு. அங்கேயே இதோட பிரஸ் மீட்டிங் எல்லாமே வச்சு ரொம்பவே பிரம்மாண்டமாக இதோட ட்ரீசர் ரிலீஸ் பண்றதா இருக்காங்க. ராஜராஜ சோழரோட இந்த கதை அவர் கெட்ட இடத்துலேருந்தே தொடங்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் திமிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.